உலக சொந்தங்களுக்கு இனிய காலை வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம கொங்கு ஸ்டைல்ல நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பத்த வச்சாச்சு, வாங்க கமகமக்கும் நாட்டுக்கோழியை சமைக்கலாம். நம்ம கொங்கு ஸ்டைல் நாட்டுக்கோழிக்கு எப்பவுமே வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். முதல்ல எண்ணெய், இதுக்கு வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து தனியாக வந்து மசாலா அரைச்சி தான் போடணும். அப்போ வந்து நம்ம முதல்ல அதுக்கு உண்டான மசாலா வந்து ரெடி பண்ணலாம். அதில் வந்து பேர் வந்து சாந்தம்பாங்க. இப்போ நாட்டுக்கோழிக்கு தேவையான மசாலா சாந்தம் வந்து முதல்ல ரெடி பண்ணுறோம். இதுக்கு எண்ணெய் அளவாக கொடுத்துரும். எண்ணெய் காஞ்சிருச்சு, மொதல் பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டுட்டு முழு மல்லி, கடலப்பருப்பு, உளுந்து குறுமிளகு அப்படியே முழுசாக போடணும். வரமிளகாய், வரமிளகாய் வந்து காம்பு கிள்ள வேண்டியதில்லை, ஏன்னா காம்புலேயே காரம் இருக்கும். காம்பு வந்து ஒரு வகையில் சத்தான பொருள் தான், அதனால் காம்பு கிள்ள வேண்டியதில்லை, அப்படியே போட்டோம். அடுத்தது சோம்பு, சீரகம். அடுத்து காஞ்சிருச்சு, காஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இன்றைக்கி வந்து நம்ம 4 கிலோ நாட்டுக்கோழி செய்யறதுனால ஒரு 3/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இப்போ போட்டு வதக்கிட்டுருக்கோம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். வணக்கினதுக்கப்புறம் எடுத்து இதை அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் வதக்கக்கூடிய பேஸ்ட்டு தான் வந்து சாந்துன்னு சொல்லுவாங்க. சாந்து பொருள், சாந்துக்கு தேவையான பொருள் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்ச இதெல்லாம் போட்டு சாந்து ரெடி பண்ணியாச்சு. மீண்டும் சட்டி காஞ்சிருச்சு, இப்போ நல்லெண்ணெய் இது ஒரு 200 மில்லி எண்ணெய் ஊற்றினா போதும். எனக்கு கோழிக்கு வந்து அதிகமாக எண்ணெய் ஊற்றினா மேலே வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கும். ஒரு 200 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, அடுத்து கடுகு போடலாம். சின்ன வெங்காயம் சாந்து அரைச்சி போட்டாலும் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டால் நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். கருவேப்பிலை வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு வரும். பொதுவாக இந்த மாதிரி நாட்டுக்கோழி வறுவல் இதெல்லாம் வந்து வடைச்சட்டியில் செய்கிறது வந்து ஒரு தனி சுவை. இரும்பு சட்டியில் செஞ்சால் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இரும்பு சட்டியில் செய்யும்போது ஒரு கருப்பு நிறம் கொடுக்கும். அது வந்து நல்லா பெப்பர் சிக்கன் ப்ளஸ் இந்த மாதிரி நாட்டுக்கோழி வறுவலுக்கெலாம் வந்து கருப்பு நிறம் கொடுக்கும். அந்த நிறமே வந்து நமக்கு சாப்பிட தோண்டும், நல்லாவும். முழு மிளகு போட்டிருக்கோம், அந்த மிளகுலேயும் வந்து காரம் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டோம். தேவையான மசாலா வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு.
இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து டைரெக்டாக இதில் மசாலாவில் போட்டு வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னாடியே நாட்டுக்கோழியில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து முன்னாடியே நம்ம வந்து தனியாக வேக வச்சோம். அந்த வேக வச்ச இதை வந்து இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோம். அதுதான் அந்த வேக வச்ச நாட்டுக்கோழி, மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு நிறமாயிருச்சு, நல்லா மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற நாட்டுக்கோழி கறி எடுத்து கொட்டலாம். நாட்டுக்கோழி கொட்டிடலாம் வாங்க. இப்போது நம்ம வச்ச வறுவல் வந்து நல்லா எண்ணெய் கக்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு. கடைசியாக மல்லித்தலையை தூவி இறக்கணும். சுவையான கொங்கு நாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி ரெடி. நாங்கள் செஞ்ச இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யங்ஸ்டர் ஃபுட் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம நாட்டுக்கோழி வறுவல் ஒரு புளி பிடிக்கலாம்.